விரைவு செய்திகள். சென்னை நீலாங்கரை மீனவர் குப்பம் பகுதியில் மான்டஸ் புயலால் சேதமடைந்த படகுகள் மற்றும் வலைகளை அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் சென்று பார்வையிட்டதுடன் அப்பகுதி மக்களுக்கு நிவாரண உதவிகளையும் வழங்கி அப்போது பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், அரசு மேற்கொண்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாமல் தவிர்க்கப்பட்டதாக கூறினார். தவிர மீட்பு நடவடிக்கைகளும் விரைவாக நடைபெற்று வருவதால் விரைவில் இயல்பு நிலை திரும்பும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்கல் போன்ற கோரிக்கைகளுக்காக இதுவரை 23 லட்சம் விண்ணப்பங்கள் வந்துள்ளதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். கடந்த நவம்பர் 9ஆம் தேதி வாக்காளர் பட்டியலில் திருத்தங்களை மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் விடுத்த அறிவிப்பை தொடர்ந்து சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வாக்காளர்கள் விண்ணப்பங்களை சமர்ப்பித்தனர். ஆன்லைன் மூலமும் விண்ணப்பங்கள் வரப்பெற்றதாக சத்யபிரதா சாஹூ வெளியிட்ட குறிப்பில் தெரிவித்துள்ளார். இந்த விண்ணப்பங்கள் அனைத்தும் டிசம்பர் 26ஆம் தேதிக்குள் பரிசீலிக்கப்பட்டு முடிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். மத்திய இடைநிலை கல்வி வாரியமான CBSE-யின் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு தேதிகள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை என்றும், இது தொடர்பாக சமூக ஊடகங்களில் பரவி வரும் அட்டவணை போலியானது என்றும் CBSE தெரிவித்துள்ளது. நடப்பு கல்வியாண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புக்கான எழுத்துத் தேர்வுகள் வரும் பிப்ரவரி 15ஆம் தேதி தொடங்கும் என்றும், செய்முறை தேர்வுகள் ஜனவரி 1ஆம் தேதி முதல் தொடங்கும் என்றும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு அட்டவணை விரைவில் வெளியிடப்படும் என்றும் CBSE அதிகாரிகள் தெரிவித்தனர். சபரிமலையில் இந்த ஆண்டு பக்தர்கள் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இன்று ஒரே நாளில் ஐயப்பனை தரிசனம் செய்வதற்காக 1,07,000 மேற்பட்டோர் இணையதளம் மூலம் முன்பதிவு செய்துள்ளனர். சன்னிதானத்திற்கு செல்லும் பக்தர்களை கட்டுப்படுத்த பம்பையிலேயே அவர்கள் நிறுத்தப்பட்டு குழுக்களாக மலையேற அனுமதிக்கப்படுவார்கள் என காவல்துறை சிறப்பு அதிகாரி ஹரீந்திரநாத் நாயக் தெரிவித்துள்ளார். பக்தர்கள் சோர்வடையாமல் இருக்க அவர்களுக்கு குடிநீர் உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பக்தர்கள் தரிசனம் செய்ய வசதியாக நண்பகலில் 1.5 மணி நேரமும் இரவில் 1.5 மணி நேரமும் கூடுதலாக நடை திறந்திருக்கும் என தேவசம் போர்டு அறிவித்துள்ளது.